தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பாகங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய மேல் சபரகமுவ, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பாகங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம அட்டுலகம சிறுமியான ஆயிஷா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சந்தேக நபரை இன்று பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை கொலை செய்யப்பட்ட சிறுமி ஃபாத்திமா ஆயிஷா அக்ரமின் இறுதிக்கிரியைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தன. இதன்போது அதிக அளவான மக்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் நிரோஷன் ருவமல் அப்பூன்சுவை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த மொரட்டுவை நகர முதல்வர் சமன்லார் பெர்னாண்டோ பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு நேற்று முன்தினம் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் மொரட்டுவை நகர முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டு நீதவான் உத்தரவிட்டார். மொரட்டுவ நகர முதல்வர் தம்மை தாக்கியதாக கூறி மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் நிரோஷன் ருவமல் அப்பூன்சுவை அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு எதிரான முக்கிய வழக்கொன்றின் தீர்ப்பு எதிர்வரும் 6ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கம் மேல்மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி கப்பம் பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடந்த 2015 ஏப்ரல் 6 ஜூன் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வர்த்தகர் ஒருவரை தொலைபேசியில் அச்சுறுத்தி அவரிடமிருந்து 640 லட்சம் ரூபாய் பணத்தை பிரசன்ன ரணதுங்க பெற்றுக் கொண்டிருந்தார். போலி குற்றச்சாட்டுகளின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 3 பிக்குகள் உள்ளிட்ட 14 பேருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த மே 9ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற பதற்ற நிலையின் போது பல முக்கிய அரசியல் பிரமுகர்களின் சொத்துக்கள் பொதுமக்களால் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது ராஜபக்சே பரம்பரையின் பூர்வீக வீடு மற்றும் ராஜபக்சே சகோதரர்களின் பெற்றோருடைய நினைவு சின்னம் என்பன பொதுமக்களால் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. தற்போதைய வாழ்க்கை செலவுகளின் அதிகரிப்பிற்கு ஏற்றாற்போல நாளாந்த வாழ்வை பிரச்சினையின்றி வாழ்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் வெகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துலு குணவர்தன கூறினார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை எதிர்கொள்வதற்காக அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவோ அல்லது தனியார் துறை ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கவோ அரசாங்கத்திடம் ஏதேனும் திட்டம் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் வினவியுள்ளார். இதன்போதே அமைச்சர் பந்துலு குணவர்தன மேற்கண்டவாறு கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வழங்கிய பொது மன்னிப்பின் செயற்பாட்டை உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது. இலங்கையின் உயர்நீதிமன்றம் இது தொடர்பில் நேற்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. 2016 செப்டம்பர் 1 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை தொடர்பில் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் 2021 ஜூன் 24ஆம் தேதியன்று அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் விஷேட ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார். மழையுடனான வானிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. எனவே அத்தனகலு, கிங்கலனி, நில்வளா, கழுகங்கை ஆகிய கங்கைகளின் அருகில் வசிப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியது. இதுவேளை நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்தது. கொழும்பு, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி காளிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகை பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 6 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவரும் மொரட்டுவ மாநகர சபையின் முதல்வரின் மகனும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது.
வவுனியா கணேசபுரம் எட்டாம் ஒழுங்கை பகுதியில் காணாமல் போயிருந்த சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் சடலம் குறித்த பகுதியில் உள்ள கிணற்றொன்றிலிருந்து நேற்று முன்தினமிரவு மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 16 வயதான சிறுமி தமது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தனியார் வகுப்புக்கு சென்றிருந்த அவர் இரவு வரை வீடு திரும்பவில்லை என அவரது உறவினர்களால் நெடுக்குளம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து அவரது சடலத்தை போலீசார் மீட்டிருந்தனர். 695 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு பிரேரணையை நாடாளுமன்றில் முன்வைக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நிலவுகின்ற நெருக்கடியான பொருளாதார சூழல் காரணமாக பொதுமக்கள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ள அழுத்தங்களை இயலுமான வரையில் குறைப்பதற்காக சமுர்த்தி பயனாளிகள், பெருந்தோட்ட மக்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தினால் சலுகை திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கான செலவுகளை மேற்கொள்வதற்கும் அத்தியாவசிய அரசு சேவைகளை தடைகளின்றி தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வதற்காகவும் குறைநிரப்பு பிரேரணையொன்றை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய தேசிய பாதீட்டு திட்ட திணைக்களத்தின் பாதீட்டு திட்ட சலுகை சேவைகள் மற்றும் திடீர் தேவைகளின் பொறுப்பு என்ற கருத்திட்டத்தின் கீழ் 695 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம அட்டுலுகம சிறுமியான ஆயிஷா படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 27 அட்டுலுகமில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆயிஷாவின் படுகொலையை கண்டித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியும் கோரியும் நேற்று மட்டக்களப்பு நகரில் பெண்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு அலுவலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. அட்டுலகம சிறுமியான ஆயிஷா கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலையில் உள்ள பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் காலை முன்னெடுக்கப்பட்டது. வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் நீதி கோரி வடகிழக்கு பெண்கள் ஒன்றியத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை நிறுத்தக் கோரி பதாதைகளை ஏந்தி நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், இளைஞர், யுவதிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக இன்றைய தினம் தங்களது பரீட்சை மையங்களுக்கு செல்ல முடியாத பரீட்சார்த்திகள் அருகில் உள்ள பரீட்சை மையங்களுக்கு செல்ல முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசீன தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்றைய தினம் நிறைவடைகிறது. இந்த நிலையில் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பரீட்சார்த்திகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்தது. குறித்த எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பான விவரங்களை லிட்ரோ நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் பார்வையிட முடியும் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டது. கடந்த வாரம் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகத்தை லிட்ரோ நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்தியது. எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலி கடவுச் சீட்டு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்ச பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது பிணை கோரிக்கை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போலி ஆவணங்களை கொண்டு கடவுச்சீட்டை தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த வழக்கில் அவருக்கு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த வாரம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் வழங்கப்பட்ட உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி தமது சட்டத்தரணி ஊடாக சசி வீரவன்ச மேன்முறையீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியாக ஜெனரல் சவீந்திர சில்வாவும் புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகேவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் வைத்து மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகேவிடம் ஜனாதிபதி இதற்கான கடிதத்தை கையளித்தார். அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை அல்மினன் மீதி ஜர்ஜூன் அக்மல் ஃபாத்திமா நுஸ்கா தம்பதிகளின் மகளான மின்ஹத் லமி தனது 2.5 வயதில் 120 உலக நாடுகளின் தலைநகரங்களை 2 நிமிடத்தில் வேகமாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதிவு செய்து கொண்டுள்ளார். இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்திய சிறுமியை பிரதேச மக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். உலக சாதனை புத்தக நிறுவனமான இந்த சிறுமியின் திறமையையும் அதி நினைவாற்றையும் பரிசீலனை செய்து உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து சாதனை சிறுமியாக தமது இணையதளத்தில் வெளியிட்டது. இவருக்கான லட்சினை, பதக்கம் மற்றும் சான்றிதழ் என்பவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பணவீக்கம் மேலும் அதிகரித்துள்ளது.
இது மே மாதம் 39.1% உயர்ந்துள்ளது என நேற்றைய தினம் வெளியான புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்தது. இதேவேளை மே மாதத்தில் உணவு பணவீக்கம் 57.4% பதிவாகியுள்ளது என தகவல் வெளியானது. மே மாதத்தில் உணவு அல்லாத பணவீக்கம் 30.6% உயர்ந்தது. பணம் அச்சிட்டால் பணவீக்கம் மேலும் உயர்வடைந்து பொருட்களின் விலையில் பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 12% வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தொலைத்தொடர்புகள் தீர்வை 15% அதிகரிக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.